கல் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தம் என என்னோட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இளைய தளபதி விஜயன் அவர்கள். தான் அரசியல் ஆரம்பிக்காமையே அவரோட அரசியல் வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துருச்சு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா மக்களும் சராசரியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான நியூஸ் வருது. இளைய தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவரோட பேர்லயே, அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு. இதை பார்த்தோன்னே விஜய் ரசிகர்கள்லாம் ஒரே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில அரசியல் தலைவர்கள் டர்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. சில அஜித் ஃபேன்ஸ் குசியாக ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு இன்னைக்கு அப்படின்னு. ஆனா இது அவருக்கே தெரியாம ஒரு ஆரம்பிச்ச கட்சின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. விஜய் அண்ணாவை பத்தி பாக்கணும்னா, அவர் வந்து படம் ரிலீஸ் ஆனாலே மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகும். அவரோட படம், சில வசனங்கள், அரசியலுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய வசனங்கள், அதுலயே அவரோட ரெண்டு மூணு படங்கள் ஹிட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். வசனங்கள் மூலியமாவே, வசனங்கள் மூலியமாவா இல்ல, சரி ஓகே, அதை வேண்டாம். நிறைய படங்களோட இசை வெளியிட்டுறதால அவரு ஒரு கதை, குட்டி கதை சொல்லுவாரு, அரசியல்வாதிகளுக்கு எதிராக நிறைய வசனங்கள் பேசுவாரு. பேசிட்டு அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் அவர் வந்து அரசியல் அடுத்து வரப்போறாரு அப்படின்ட்டு. பார்க்கும்போதே தெரிஞ்சுட்டு இது இந்த நியூஸ் வந்தோடனே, ஆஹா, சிங்கம் கலை இறங்கிருச்சே அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சியோட தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நியூஸ் போயிட்டு இருக்கும் போதே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இருக்கும், விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, என்னுடைய ரசிகர்கள் யாரும் அவரோட கட்சியில் இணைய வேண்டாம், அவருக்காக வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வர்றாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அவரோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், சோனமுத்தா போச்சா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாரு. அடுத்த நாள் அவரை வந்து ஒரு பத்திரிகையில வந்து பேட்டி எடுக்க கூப்பிடுறாங்க. அவர் போய் உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்று அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. மணி நேரம் 8:30 பசிக்குது, சாப்பிடக்கூடிய டைம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் என் வீடியோ பார்க்கறதுக்காக ஆவலாக இருப்பீங்க. உங்களுக்காக நான் வீடியோ பண்ணி முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சுக்கலாம் வேடியா. அவர் இன்டர்வியூல வந்து போந்த உடனே, ஆஹா, இன்னைக்கு ஒரு ஆடி சிக்கிருச்சுடா நமக்கு அப்படின்னு மீடியாக்காரங்க நினச்சிட்டாங்க. இவருமே இன்னைக்கு ரொம்ப ஜர்க்காகுது, தெரியாம வந்து சிக்கிட்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்து உட்காந்துட்டாரு. மாஸ்க்கை மாட்டி கண்ணாடி பயம் தெரியக்கூடாதுன்னு கண்ணாடி பிள்ளைங்களை சப்போர்ட்டு. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல. அவர் வந்து ஒரு சீனியர் டைரக்டர், மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பல பேரோட மைண்டில் இருந்த அந்த எண்ணத்தை இவர் என்ன சின்ன குளத்தனமாக பதில் சொல்லிட்டு இருக்க அப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் பேச்சில் தெரிஞ்சிருச்சு. அது இவருக்கு பெரிய அவமானம் கூட சொல்லலாம். இப்பெல்லாம் 20-25 வயசுங்க கூட நல்லா விவரமாக பேசுகிறாங்க, கருத்தாக பேசுகிறாங்க. ஆனால் இவர் இவ்வளோ படங்கள் இயக்கியிருக்காரு, ஒரு நல்ல டைரக்டருங்கிற பேர் எடுத்திருக்காரு. ஆனா இவரோட பேச்சு ஒரு நிதானமா இல்ல, அவரோட கால் தரையில படல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மீடியாக்காரங்க கேள்வி எல்லாம் கேட்கும் போது, உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேக்குறாங்க. என்ன சொல்றது இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு திருத்தரன் முடிச்சுட்டு இருந்தாரு. நான் உதயநாக்கு மட்டும்தான் அப்பா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், விஜயநாக்கும் அப்படித்தானா. அவர் திடீர்னு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னு ஒரு ஜர்க்காயிட்டாரு. என்னடா திடீர்னு இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, நம்ம கூப்பிடாமே இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு அப்படின்ட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு ஒருத்தர் சைட்ல இருந்து கேள்வி கேட்கறாரு. உங்களுக்கு நீங்க தனியா வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அதான் சார், தனியா வாங்கன்னு சொல்றேன்ல, பதில் சொல்லுவேன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாரு. தனியா கூட்டிட்டு போய் என்ன ஒண்ணு வரோ தெரியல, பயம். கூட்டத்தை பார்த்தோம்னே நினைச்சிருப்பாரு, கரிகாலா இன்னைக்கு அடம்புல வெளுத்து வாங்க போகுதுடா அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி அடம்புல நல்லா வெளுத்து வாங்குச்சு. விஜயனோட அப்பாவை பொறுத்தவரை எப்படின்னா, ஓட்டு மட்டும் அவருக்கு மொத்தமா வேணும், ஆனா அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாளா ஒத்தையா தான் வரணுமா? அப்போ ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஜனங்களா கூப்பிட்டு அவரு வாக்குறுதி சொல்லிட்டு இருப்பாரு. விஜயனாவை பொறுத்தளவு அவரு அரசியல் வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அது எப்பனா இந்த அடுத்த 2021 எலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு எப்படி எல்லாம் ரிசல்ட் போகுதுன்னு பார்த்துட்டு தான் அவரு அடுத்த ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அரசியலுக்கு வர மாதிரி அவர் மைண்ட் செட்ல இருந்திருக்கும். எல்லாத்தோட கணிப்பும் அதுதான். திடீர்னு இவரு அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே விஜயனாக்கு ஒரு ஜர்க்கா இருக்கும். என்னடா இது, விஜயனா கட்சி ஆரம்பிச்சதை பத்தி அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது அவன் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஏதோ ஆபீஸ் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லதாங்க கையெழுத்து வாங்கினாரு, திடீர்னு பார்த்தா எனக்கு பொதுச் செயலாளராக போட்டிருக்காரு,
எனக்கு இது தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. விஜயண்ணா பொறுத்தளவு அரசியலுக்கு வர்றது உறுதியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனால் அவர் இப்போ வருவார்ன்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. அப்படி அவர் வந்தாருன்னா அவருக்கு பட வாய்ப்புகள் குறையும், அவர் இப்போ சம்பாதிச்சிருக்கிற அந்த வருமானங்களும் போயிடும். அதுக்காகவே அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க விரும்புவார். அப்படி ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் பட வாய்ப்புகள் வராது. அப்புறம் நம்ம உலகநாயகன் அவர் மாதிரி இவரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தனியாக ஆரம்பித்து இவரே இவரை வச்சு படம் எடுத்துகிட்டு விஜயனவை பொறுத்தளவு அவர் எந்த கட்சிக்குமே இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுனதே கிடையாது. எல்லாரும் எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காரே தவிர எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு ஆதரவுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரசிகர்கள் பட்டால் அதிகமாக இருக்கலாம், அது ஓட்டாக மாறுறது டவுட்டு தான். அதுக்குன்னு சில நேர காலங்கள் இருக்குது, அதை அவர் மைண்டில் செட் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த டைமில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நான் முதலமைச்சர் ஆவன் தெரிஞ்சாதான் நான் எலெக்ஷன்லேயே நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது இந்த ஜென்மத்தில் வாய்ப்பு கிடையாது ராஜா. இத்தனை மைக் முன்னாடி எனக்கெல்லாம் பேசுறது தகுதி இல்லைங்க, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்புறம் என்ன இதுக்கு சார் வந்து பேட்டி கொடுக்குறீங்க? நீங்கள் சாப்பிட்றக்கே பேச போயிருக்கலாம்ல, 2:30 ஆச்சுல, சுகர் வேறு இருக்குது, டேப்லெட் போடணும். ஏன் விஜய் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு போதே தெரியுது என்ன வண்டி நான் ஒரு பக்கம் எடுத்துருக்கோம்னா வண்டி இன்னொரு பக்கம் போகுது, இது என்ன ரொம்ப ஜர்க்காகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார். பேச்சுக்கு சுத்தமாக ஒரு தெளிவே கிடையாது. மொத்தத்தில் விஜயண்ணாவோட அரசியல் வாழ்க்கை வந்து அவர் ஆரம்பிக்காமலேயே ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கு. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அவருக்கு தெரியும் எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், எப்போ கரெக்டாக வந்து நிற்கணும்னு. நீங்கள் தேவையில்லாமல் வந்து அவரோட பேரில் ஆரம்பித்து அவரோட பேரை கெடுத்து உங்கள் பேரையும் கெடுத்து பேச தெரியாமல் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஆனால் விஜயண்ணாவை பொறுத்தளவு அவர் கட்சி ஆரம்பித்தாருன்னா அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கும். அது நம்ம எந்த விதத்துலையும் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஓகே, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தளபதி ரசிகர்களுக்கும் தல ரசிகர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மொத்தத்தில் பரதன் பார்வையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த லைக் கமெண்ட் இதெல்லாம் நீங்களே பார்த்து பண்ணிட்டு போங்க. பார்த்தீங்களாண்ணா என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படியே தேசஸ் ஆயிரும்டா. கரெக்ட்ண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி தேசதாஸ் மாதிரியே இருக்கீங்கண்ணே.